கொடும் பாவம் தீர நாணிகளின் ஆசி வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தீர்வுகள் துணை என்றார். கொடிய பாவத்தையும் பொடியாக்கலாம். தான் என்ற கொடும் பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். அருணகிரிநாதா, திருமல தேவா, கலங்கிநாதா, போகதேவா, திருஞான சம்பந்தரையா, திருநோக்கரசரியா, பதஞ்சலி முனிவா, ஞான பண்டிதா, எனக்கு அருள் செய்யும்னு கேட்கலாம். இப்படி கேட்டால் என்ன நடக்குன்னா, தான் என்ற கொடும் பாவம் திருக்கு சித்த பாவம் இல்லடா, முன் ஜென்மத்தில் கற்பழித்த பாவம், வழிபறி செய்த பாவம், கொலை செய்த பாவம், லோபித்தமான பாவம், யானென்ற கர்வம் கொண்ட பாவம், வசி வாய்ப்பு இருக்கும்போது ஏழைகள் எதோ ஏழை குடும்பம் எதை பேசிட்டால் மன்னித்து மன்னிக்க முடியாமல் அவனை கொன்ற பாவம், தீ வைத்த பாவம், வழிபறி செய்த பாவம், கற்பழித்த பாவம், எத்தனை பாவம் இருந்த போதிலும் அத்தனை பாவத்தையும் அருணகிரிநாதா, சர்க்குருநாதா, ஞான பண்டிதா, நான் என்ன பாவம் செய்தனோ தெரியவில்லை, என்னால் தடுமாறுகிறேன், உன் திருவடியை பற்ற முடியாமல் தடுமாறுகிறேன், எனக்கு பார்த்து அருள் செய்ய வேண்டும் தாயே என்று கேட்டான். பயப்படாதே மகனே, உன் பாவத்தை நான் பொடியாக்குவேன். அப்போ பொடியாக்குவேன, நான் பொடியா, நீ அனுபவிக்க வேண்டும். நீ அனுபவித்தால் அனுபவித்தால் நீ செய்த பாவத்தை அனுபவிப்பதற்கு நான் துணை இருப்பேன். உனக்கு தீமை இல்லாமல் செய்துவிடுவேன். சஸ்பெண்ட் ஆர்டர், டிஸ்மிஸ்ல, டிஸ்மிஸ் என்பது செத்து போகிறது. உனக்கு துன்பம் வரும், நான் தாங்கிக் கொள்வேன். நீ செய்த பாவத்தை நீ தான் அனுபவிக்க வேண்டும். அதுக்கு உபாயம், நீ என் திருவடியை பற்றியதால் நான் புண்ணியவான், நீயோ பாவி. என் திருவடியை பற்றிவிட்டாய், நீ செய்த பாவத்தை குறைப்பேன். நீ செய்த பாவத்தை என்னால் குறைக்க முடியாது. நீ அதனால் துன்பப்பட்டால் உனக்கு உயிருக்கு ஆபத்து இல்லாமல் செய்து வைப்பேன். உயிருக்கு ஆபத்து வந்தால் டிஸ்மிஸ், சஸ்பெண்ட் ஆகும். ஆக இது மாதிரி ஒரு நோய்க்கு பரிகாரம் நீ அனுபவிக்கிறதுக்கு நான் துணை நிற்பேன். அதனால் இடையூறு வராமல் பார்த்துக்கிட்டேன். எது வந்து நேர் இன்னும் மாறினும் இரண்டு ஒன்றிருப்பு ஒன்றென்றிருப்பது சமாதினார். துன்பம் வரத்தான் செய்யும், பயப்படாதேம்மா. யார் ஆசியால்? ஆசா ஞான பண்ணிதன் ஆசியால். பயப்படாதே ஆசா, ஞான பண்ணிதன் நம்ம கருள் செய்வான். வருவது வரட்டும், எது வந்து நேர் இன்னும் மாறினும் எது வந்தாலும் வரட்டும்னா நம்மை ஆசான்னு காப்பாற்றுவான். அணிவிக்கிறேன், உன் திருவுள் கடாச்சியத்தை கொண்டு அணிவிக்கிறேன், என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்பான். பயப்படாத மகனே, தாங்கிக் கொள்றம்மா. தான் இந்த கொடும் பாவம், சாதாரண பாவம், கொடும் பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கண்ணை வைப்பான். சீசராம் என்னத்தை என்றால் மௌனம் சொல்வார். சிற்றெரும்பு ஊரையில் கல் குடித்தார் போல் பாசம் அங்கே வைக்க வைக்க பாவமெல்லாம் பருவதும் போல் பஞ்சதினே அணுவளவு தீயை, பெரிய மலையளவு பஞ்சில் ஒரு அணுவளவு தீ வச்சு அப்படியே எரிந்து போடும். ஆக முற்று பெற்ற முனிவர்களாகிய ஞானிகள் திருவடியை பற்றி கொண்டால் முன் செய்த பாவம் தீரும். முன் செய்த பாவம் தானே தடைபட்டிருக்கு ஞானிகளுக்கு, துறவிகளுக்கு எதிராக தடையண்ணா. பொல்லாத காமதேகம் தடை, தேவையான தபத்துக்கு தேவையான பொருள் இல்லை. முன்செய்த பாவம், முன்செய்த பாவம் தானே ஞானிகளுக்கு கோபம் வரவே கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.